ஹை மச்சது, உங்கள் சுமான சேனல் இருக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண, சப்ஸ்கிரைப் பண்ணி எந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நமக்கு வந்துட்டு நெக்ஸ்ட் வர போகிற இன்குபேட்டர் மாப்பில் அப்புறம் மூணு இன்குபேட்டர் இருக்குது, அந்த மூணு இன்குபேட்டரையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம சேனல் என்ன பண்ணுறதுனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ வந்துட்டு இன்குபேட்டர் போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக அந்த இன்குபேட்டர் மாப்பில் அப்புறம் அந்த OP35 நமக்காக வந்துட்டு கிரியேட் பண்ணுது. ஓகேவா? அது அப்புறம் ஓல்டு கிடையாது, கிரியேட் பண்ணது ஃபஸ்ட்டு பார்த்துலாம். அப்புறம் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இந்த பண்டல்ஸ் தான் மாப்பில். அப்புறம் இதான் வந்து இன்குபேட்டர். அது அப்புறம் பண்டல் இன்குபேட்டர் டோட்டலாக வந்து நாலு கலர். டாப் வந்து எடுப்பாங்க அதாவது எனிமி வந்து நான் வெஸ்ட் போட்டுருந்தானா இந்த கன்று ஓரளவுக்கு ஓகே, அதுவும் வந்து ரேஞ்ச் வர மைனஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இவனுக்கு என்னென்ன பண்ணுறானுன்னு ஒன்றுமே புரியல. சரி ஓகே மாப்பில் இப்போ வந்து லாஸ்ட் கன்று பார்த்தா, லாஸ்ட் கன்று தான் நம்ம வந்து மேக்ஸிமம் ட்ரை பண்ணுவோம். அதுக்கு என்னடா பவர் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிங்கிள் டேமேஜ், ஆனால் வந்து டபுள் ரீலோட ஸ்பீடு கொடுத்துருவாங்க. ஆனால் வந்து மேக்ஸிமம் மைனஸ் தான், மேக்ஸிமம் வந்து டபுள் ரீலோட ஸ்பீடு கொடுத்துட்டு அந்த அஞ்சு புல்லட் தான் கொடுப்பானுங்க. அதுதான் வந்து சங்கட்டமான ஒரு விஷயம். ஏன்னா வந்து டக்கு டக்குன்னு வந்து ரீலோட் பண்ண வேண்டியிருக்கும். ஆனால் வந்து ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் லாஸ்ட் கன்று ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. பட் வந்து அது என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இப்படி தான் கொடுத்து வச்சுருக்காங்க. சரி ஓகே, இப்போ வந்து அடுத்த இன்குபேட்டர் போயிடலாம். அப்புறம் அடுத்த இன்குபேட்டர் வந்து ஓல்டு இன்குபேட்டர் மாப்பில் நமக்கு வந்து எப்பவுமே ஒரு இன்குபேட்டர் வந்து ஓல்டு இன்குபேட்டர் ரிட்டர்ன் கொண்டு வராங்க. இந்த தடி வந்து ஃபிஃப்த் அனிவர்சரி முன்னிட்டு வந்து நமக்கு வந்து என்ன சொல்லுவோம், டாப் ரூமில் வந்து ரிட்டர்ன் எடுத்து வராங்க சொல்லிட்டு லீக் செய்யணும் சொல்லியிருக்காங்க. இது வந்து என்ன சொல்லுவோம்ல, ஆல்ரெடி வந்து ரெண்டு சொன்ன முத்தி அது கன்ஃபார்ம். நெக்ஸ்ட் வீக், அதப்புறம் நெக்ஸ்ட் வீக்கே வந்து என்ன சொல்லுவோம்ல, ரெண்டுத்தில் எதுனா ஒன்று வந்துடும். மேக்ஸிமம் வந்து பண்டல் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை வந்து கன் வந்துடும். அப்போ இந்த இன்குபேட்டர் எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபிஃப்த் அனிவர்சரி மாப்பில். அப்புறம் ஈவன் டாப் ரூமில் தெரியும், இது கூட வந்து இன்குபேட்டர்லேயே கூட டாப்பு. அதப்புறம் என்ன சொல்லுவோம்ல, MP40 கொண்டு வந்த முத்தியில் அதேமாரி கொண்டு வரலாம். அப்படி இல்லை, அது வந்து டோக்கன் டவுன் சொல்லியிருக்காங்க. கன்ஃபார்ம் தான் ஃபிஃப்த் அனிவர்சரி வந்து என்ன சொல்லுவோம்ல, ரெட் கலர் டாப் கொண்டு வச்சு செய்ய போகிறாங்க. அதனால் வந்து அதுக்கப்புறம் வேல்யூ வந்து குறைஞ்சிரும். அதனால் வந்து முன்னாடியே வந்து அந்த இன்குபேட்டர் வந்து கொண்டு வருவாங்க. அப்படி வந்தால் வந்து எத்தனை பேர் வந்து அந்த இன்குபேட்டர் வந்து ட்ரை பண்ணி எடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன். அவ்வளோதான் மாப்பில் இந்த வீடியோவில் வந்து நெக்ஸ்ட் வர இன்குபேட்டர் பற்றி ஃபுல் டீட்டெயில் சொல்லியிருப்பேன். அவ்வளோதான் இந்த வீடியோ. கன்ஃபார்ம் தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.